வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படை கைது செய்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். விக்கிரவாண்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தாவேக்க மாநாட்டு ஏற்பாடுகள் உரிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என காவல்துறை அதிகாரிகள் இன்றும் நேரில் ஆய்வு. தாவேக்க மாநாடு வெற்றி பெற வேண்டி கொரட்டூரில் உள்ள சாய்பாபா கோவிலில் விஜயின் பெற்றோர் வழிபாடு. விஜய் பெரிய நிலைமைக்கு வரவேண்டும் என தந்தை சந்திரசேகர் பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் திடீர் பரபரப்பு. நாமக்கல் கவிஞர் மாளிகை டைல்ஸில் விரிசல் ஏற்பட்டதால் வெளியேறிய ஊழியர்கள். ஒரு ரூபா ஏர் கிராக்ல வரிசையா டைல்ஸ் என்பது ஏர் கிராக்ல வெடி சத்தத்தோட வச்சதுனால ஊழியர்கள் மத்தியில ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஒரு பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அச்சம் வருது சத்தத்தோட வெடிக்கும் போது. அதுதானே தவிர மற்றபடி இப்ப இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. மற்றபடி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டிடத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அதிர்வு ஏற்பட்டது குறித்து ஊழியர்கள் கருத்து. தலைமைச் செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகை பில்டிங் மாற்றணும். இந்த தலைமைச் செயலக வளாகத்தையே வேறு இடத்துக்கு மாற்றணும். பராமரிப்பு எந்த வேலையும் செய்ய முடியல. அது இல்லாம இந்த கட்டடத்துக்கு மட்டும்தான் ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஓல்டு பில்டிங் அந்த பழைய கட்டிடத்துக்கு இதுவரை தீயணைப்புத்துறை சான்றிதழ் வழங்கவில்லை என்பதை கலை எதார்த்தம். இதை இதை குறிப்பிட்டு தலைமைச் செயலக சங்கத்தின் மூலமாக கடிதம் கொடுத்திருக்கோம். நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டடம் உறுதியாக உள்ளது. முதல் தளத்தில் உள்ள டைல்ஸில் மட்டுமே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அச்சப்பட வேண்டாம் என நியூஸ் 18 அமைச்சர் ஏவவேலு பேட்டி. அப்பொழுது என்ன நிலமன்னு கேட்டால் அந்த ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸ் தான் இருக்கும், ஒன்றைக்கு ஒன்று தான் இருக்கும் இப்படிப்பட்ட டைல்ஸு. ஆனால் டைல்ஸு சின்ன சின்னதாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுன்னு போகிற பொழுது அந்த கீழே இருந்த பேக்கேஜ் அதாவது மணலும் சிமெண்டும் போட்ட பேக்கேஜ் தான் அந்த காலத்தில் போடப்பட்டது. 14 வருஷத்துக்கு முன்னால் அந்த தரத்தளம் போடுகிற பொழுது அந்த ஈரப்பதங்கள் வந்து குறைய குறைய அந்த சுருகிற தன்மை வரும்போது ஏர் கிராக் வரதான் செய்யாது. அதனால் ஏற்பட்ட தன்மை வேறொன்றுமல்ல அதை மாற்ற சொல்லிவிட்டேன். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். போதை பாதையில் செல்ல வேண்டாம் என தந்தையாக அறிவுரை. நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். போதைன்றது ஒரு கொடிய விலங்கு. ரீசன்ட் டைம்ல நம்ம தமிழ்நாடு அரசு அதை ஒழிக்கிறதுக்காக பெரும்பாடு படுறாங்க. அரசாங்கத்துக்கு கூட நம்மளும் தொலை நிற்கணும். போதை ஒழியட்டும், பாதை ஒளிரட்டும். தீபாவளியையொட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து நியாய விலை கடைகளும் செயல்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்தினால் ஏழைகள் என்ன செய்வார்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி. பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் சாமி தரிசனம் செய்ய முடியுமா எனவும் ஆதங்கம். தீபாவளி பண்டிகையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அமைச்சர் அறிவுறுத்தல். 1000 தனியார் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். ஒடிசாவில் சூறை காற்றுடன் கொட்டும் கனமழை. பலத்த காற்றும் வீசுவதால் முற்றிலுமாக முடங்கிய இயல்பு வாழ்க்கை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. பெரம்பலூர், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், ஈரோட்டிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஓசூர்
கரூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து மலைபோல் பொங்கி வந்த நுரையால் போக்குவரத்து பாதிப்பு. நுரையை தண்ணீர் பீச்சி அடித்து வெளியேற்றிய தீயணைப்புத்துறை ஊழியர்கள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து விவாதம். மெத்தமேட்டமைன் போதைப் பொருளை மொத்தமாக வாங்கி சென்னையில் ஏஜென்ட்டுகளுக்கு விற்பனை செய்து வந்தவர் கைது. ஆந்திராவைச் சேர்ந்த விஸ்வநாதனிடமிருந்து 1 கிலோ மெத்தமெட்டமைனை போதைப் பொருள் பறிமுதல். எடப்பாடி பழனிசாமியில் கனவில்தான் முதல்வராக முடியும், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே அமமுகவின் நிலைப்பாடு என டிடிவி தினகரன் பேட்டி. சென்னை மெரினாவில் காவல்துறையினரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட பெண் பிணை கோரி மனு. கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த தன் மீது தவறான புகார் அளித்திருப்பதாக மனுவில் தகவல். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி திடீர் தடுமாற்றம். அஸ்வின் வாஷிங்டன் ஸ்கந்தரின் சிறப்பான பந்து வீச்சால் 230 ரன்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து திணறல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி: திராவிட மாடல் கல்விக்கு என்ன செய்தது என கேட்பவர்களுக்கு சாதனை என்னவென்றால் மாணவ மாணவிகளின் சாதனையே சாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடலின் ஆட்சிக்கு சாதனை படைத்த மாணவ மாணவிகளே சாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்கு சாதனை படைத்த மாணவ மாணவிகளே சாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடலை கேள்வி எழுப்பும் வீணர்களுக்கு மாணவ மாணவிகளின் புகைப்படங்களே பதிலடி கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசு என்ன செய்தது என்று கேட்டால் அதற்கு கல்வியே சாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். வெற்றிக்கழக மாநாடு நடைபெறவுள்ள விக்கிரவாண்டியில் கடலூர் மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். அதாவது வருகின்ற 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் அரசிய மாநில மாநாடு என்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீசாலை பகுதியில் நடைபெற இருக்குது. இதுக்காக 85 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கான பணிகள் என்பது நடைபெற்று தற்போது அது வந்து இறுதி கட்டத்தை வந்து எட்டியிருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு 500,000 தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிற சூழலில் பாதுகாப்பு பணிக்காக தொடர்ந்து காவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டு வராங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் திவாஜ் மற்றும் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவருடைய இருவருடைய தலைமையிலும் இந்த பாதுகாப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அங்கு வந்து மாநாட்டு திடல பார்வையிட்டு ஆய்வு செய்து வராங்க. அதிலும் மிக குறிப்பா பார்த்தீங்கன்னா மாநாட்டு பணிகள் எத்தனை சதவீதம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு, மேலும் என்னென்ன பணிகள் வந்து இருக்கிறது அப்படின்றது குறித்து நிர்வாகிகளிடம் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பு வந்து பாதுகாப்புக்காக காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் மற்றும் பார்த்தீங்கன்னா எந்த இடங்களில் வந்து போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் என்பது போன்ற ஆலோசனை வந்து ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. Thank you.